உண்டாவதாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம் மக்கள் உணர்காக்கும். ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் இந்த சாயங்கால வேளையில கூட ஆசீர்வதிச்சபடி சாயங்கால சமயமிலோ அருமையான ஜிடி ஜெரேமியா சேனல் மூலமா உங்களை தொடர்பு கொள்வதில் கர்த்தருக்குள் சந்தோஷப்படுகிறோம். அருமையான ஜிடி ஜெரேமியா சேனல் மூலமா மரல மிமலை கலுச்சுக்கொண்டக்கு தேவனிலோ சாலா சந்தோஷிஸ்துனா. கர்த்தர்தாம் இந்த சேனலை ஆசீர்வதித்து அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் பெருக பண்ணுவாராக. தேவனே இச்சேனலும் ஆசீர்வதிச்சு வெயி மந்திக்கிறி வெயி குரலும் ஆசீர்வாதம் கலுகுன காக்கா. இந்த நாட்களில் கூட இதனால கூட ஆண்டவருடைய பாடுகளை உலகம் எங்கும் தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனி யொக்க படி யொக்க சிரமலனு லோகமந்தா தானி தியானிஸ்துன்னா. அது மிகவும் அருமையான ஒரு காரியம். அது சாலா மிக்கிலி சந்தோஷகரமான காரியமும். இயேசு கிறிஸ்து பாடுபடவில்லை என்றால் நமக்கு ரட்சிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து சிரம படக்க போயிட்டே மனக்கு ரட்சண வச்சேது காது. இயேசு கிறிஸ்து ரட்சிக்க இயேசு கிறிஸ்து தாமே பாடுபட்டபடினால இயேசு கிறிஸ்து தானும் சிரமல படினதான பற்றி முழு உலகத்துக்கும் இன்றைக்கு ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. சர்வலோகமனக்கு இரோஜு ரட்சண கலுகு சேஷ. எனவே இந்த பாடுகளை இன்றைக்கு அநேகர் தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனை பற்றி ஆயன பொந்தின சிரம தினாலும் அநேகலு தியானிச்சுக்கொண்டிருந்தார். நாமும் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். மனல கூட ஆ தியானிச்சுட்டக்கு தேவுடு மனக்கு கிருபன் அனுகிரிஸ்துனார். அநேகர் சாம்பல் புதன் என்று ஆரம்பித்திருக்கிறார். அநேகலு பூடுத புதுவாரமும் அணி உட்கார்ந்து ஞாபகம் சேர்த்துக்கொண்டிருந்தார். இதை லெந்து நாட்கள் என்று சொல்லுகிறார்கள். சிரமல தினமனி கொந்தர் அர்ஜுனாரு. துக்க நாட்கள் என்று சொல்லுகிறார்கள். துக்க தினமலனி கொந்தர் அர்ஜுனாரு. உபவாச நாட்கள் என்று சொல்லுகிறார்கள். உபவாச தினமலனி கொந்தர் அர்ஜுனாரு. இயேசுடைய பாடுகளை தியானிக்கிற ஒரு விசேஷ நாள் என்று சொல்லுகிறார்கள். இயேசு கிறிஸ்து பொந்தின ஆ யொக்க சிரமலனு ஞாபகம் சேர்த்துக்கொண்ட தினமலு அர்ஜுனாரு. இயேசு கிறிஸ்துடைய பாடுகளின் தியான கூட்டங்கள் என்று ஆங்காங்கே நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்து படின சிரமலு தியானிச்சுட்டு யொக்க கூட்டமலு பெட்டுத்து அக்கடக்கட ஜருகுத்துனா. பிரியமானவர்களே இவைகள் என்ன? பிரியமையின வரலாறா வேட்டு உத்தேசம் ஏமிட்டி? சகலமும் நல்ல ஒழுக்கத்தோடு கூட சர்வமனும் சகல விதமான கிரம பத்தத்துக்கானு பக்தி விருத்திக்கு ஏதுவாய் செய்யப்பட கடவுது என்று வேதம் சொல்லுகிறது. பக்தி அபிவிருத்தி கொரக்கு சமஸ்தம் செய்யப்படுத்துந்தனி பரிசுத்த கிரந்தம் செப்பப்படுத்துந்தி. அதே வேளையில அதே சமயவிலோ இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசு கிறிஸ்துவ குறித்து வேதாகம் என்ன சொல்லுகிறதோ பரிசுத்த கிரந்தம் ஏமி செப்புத்துனதோ அவைகளில் ஒன்றை நாம் கூட்டி செய்வது குறைத்து செய்வது பாவமாயிருக்கும். ஒக்கவேளை அதுலோ ஒகட்டி ஹெச்சிச்சடம் கானி ஒகட்டில் தக்கிச்சடமு கானி கூட மனக்கு அது ஒக பாபமுகா கனபடுத்துட்டுந்தி. சகலமும் நாம் வேதத்தை அறிந்து வேத வாக்கியம் சொல்லுகிறபடி நாம் செய்யும் பொழுது மாத்திரமே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். சகலமும் மனம் செப்பினா பரிசுத்த கிரந்தமுலோ உண்ண செப்பபடின மாட்டு பிரகாரங்க ஜரிகின்றதே அது தேவனுக்கு இஷ்டபூர்வகமான காரியமாக உண்டுந்து. பந்தயத்துக்கென்று பந்தயத்திலே அநேகர் ஓடுகிறார்கள். பந்தயப்பு போட்டிலோ அநேகலோ பருகெடுத்துன்னாரு. அவர்களுக்கென்று சில வரமுறைகளை அந்த கூட்டமானது ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கோம். வாரி கூட பந்தியபுலோ ஒரு கிரம பத்தத்தின் எல்லாம் உண்டாலனி வாருக்கு ஒரு கிரம பத்தத்தை நேர்ப்பிச்சுட்டார். அந்த ஒழுங்கை கடைபிடிக்காத பட்சத்தில் அவர்கள் ஒரு கால் முன்பாக ஓடி வந்திருந்தாலும் ஒருவேளை கிரமம்னு வாழ் பாட்டிச்சுக்கொண்டா ஒருவேளை ஒரு கால் முந்துகா வச்சுனட்லயே அவர்கள் கண்டிப்பாக பந்தய பொருளை பிரைஸை கப்பை அவர்கள் பெற முடியாது. ஒருவேளை ஆ பந்திப்பு போட்டில் வாரு பகுமானன் வாழ் பந்தலேரு. எனவே தேவனானவர் நமக்கென்று வேதாகமத்தை எழுதி நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். பரிசுத்தமாத்மா தேவுடு மனக்கணி பரிசுத்தாத்மா கிரந்தம்னு மன பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்க முடியும் குற்ற நிவாரண பலி பாப நிவாரண பலிகள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது. பாத்திரமந்தன காலமிலோ பாப பலி அர்ப்பணலனு தகிஞ்ச அர்ப்பணலனவேனி தீசவேயபடினவி. வேதம் சொல்லுகிறது அந்த சாம்பலை காட்டிலும் கிறிஸ்துவானவர் நமக்கு மகிமையின் நம்பிக்கையா இருக்கிறார். ஆயக்க பூடுதல் கண்டனு கிறிஸ்து இயேசு மனக்கு ஒரு மகிமகானு கனபடுத்துனாடு. எனவே நாம் பலவிதமான காரியங்களை நாம் கடைபிடித்த பொழுதிலும் ஆயினும் மன பலவிதமான காரியங்களும் மனம் ஓட்டி பிரத்தத்து பக்கம் ஜரிகிஸ்துனப்படிக்கு வேத வாக்கி என்ன சொல்லுகிறது என்பதை நாம் யூகித்து நாம் அறிந்து அதன்படி செய்யும் பொழுது மாத்திரமே நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். சொன்னி பரிசுத்தாத்ம தேவுடு பரிசுத்த கிரந்தமுலோ ஏமி ராயப்படுத்துந்தோ தார் பிரகாரம் சேஸ்தேனே மனக்கு ஆசீர்வாதகரம். சிலுவை பாடுகள் என்பது சிலுவலோ பொஞ்சனா யொக்க சிரமலனுபடி
చెప్పబడింది. ఏదో ఒక కాలకట్టతిల్ ధ్యానికర ఒండ్రల్ల. ఏదో ఒక కాలక్రమములో ధ్యానించడం అనేది ఒకటి కాదు. ఒவ்வொரு నాలు ధ్యానిక కూడియది. ఓ ప్రతి దినమును దాని ధ్యానించడం. యేసుక్రీస్తు ఎనకగ పాడుబట్టార్. యేసుక్రీస్తు నా కొరకు శ్రమపడాడు. ఎన్నడియ పాపంగలై సిలువై మరతల అవర్ తూకి సుమందార్. నా యొక్క పాపములన సిలువలో మోసుకొని భారమైన సిలువను వేయబడి. ఎన్నడియ వ్యాధి నోయగలకన దండనయై అవర్ సౌక అడిగలాగ உடம்பிலே ஏற்றுக்கொண்டார். நாயக அதிக்ரமலனோ நா பாதலனோ ஆயினா ஆ கொடராலுதோ தன்ன கொட்டாரு. நான் கைகளிலே கால்களிலே செய்த பாவத்துக்காக அவருடைய கரங்களிலே கால்களிலே ஆணிகள் குத்தப்பட்டது. நேனு చేతుల ద్వారా చేస్తున్న పాపాన బట్టి కాళ్ళ ద్వారా చేస్తున్న పాపాన బట్టి ఆని చేతులకు ఆని కాళ్ళకు మేకులు గుచ్చబడిని. எனக்கு நல்ல சிந்தனை உண்டாகும்படியாக యేసుక్రీస్తు தம்முடைய தலையில முள்கிரீடத்தை ஏற்றுக்கொண்டார். నాకు ఒక మంచి ఒక తలంపులను కలగాలని తన తలల మీద ముళ్ళకిరీటమును పెట్టుకున్నాడు. ஒவ்வொரு நாளும் அவருடைய பாடுகளை நாம் தியானிக்கும் பொழுது மாத்திரமே நாம் ஒரு பூரண மனிதர்களாய் பூமியிலே வாழ முடியும். பரிபூர்ணமாக ஜீவிச்சகலுகுதாம். ஒரு வருடத்துக்கு 365 இதில் 40 நாள் மாத்திரம் நான் விசேஷமாக இயேசுடைய பாடுகளை தியானிப்பேன் என்றால் இందులో 40 దినాలు మాత్రమే నేను యేసు యొక్క శ్రమ దినాలను గురించి ధ్యానిస్తానంటే మీది నాళ్ళ నా ధ్యానిక మాటేన్ என்கிற ஒரு காரியமா మిగతా దినములు అన్నిని నేను యేసుకు ధ్యానించనేని కారణమా గమనించండి గమనించండి సిలువే కురిత ఉపదేశం సిలువను గురించిన నశి సువార్త కెట్టు పోవులకు అది పైత్యమా ఇరుకు నశించు పోతున్న వారికి వెర్రితనముగా రక్షించబడుగర నమకు రక్షింపబడుతున్న మనకు అది దేవ బలనా ఇరుకుదెంద్ర వేదం எனக்குள் பிடித்திருக்கிறேன் கிறிஸ்தே நாயந்து ஜீவிச்சுச்சுனாடு. அவருடைய அர்த்தம் என்ன? தனக்கு அர்த்தம் ஏமிட்டி? இயேசுவே எனக்குள் உயிரோடு உயிரா இருக்கிறார். இயேசு நாக்கு ஜீவமாக பிராணமாக நாத்தோனே உள்ளாடு. எனவே சிலுவை ஒக்க சிலுவா இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்து ஒரு கிறிஸ்தவன் ஒரு கிறிஸ்து இந்த மூன்றுமே மூடு ஒரு முப்பரி நூலை போன்றது. ஒக்க மூடு தாள் வண்டி ஆனால் ஒருவர் தான். ஐதே ஒக்கட்டே ஒரு கிறிஸ்தவன் ஒக்க கிறிஸ்து கிறிஸ்துவையும் கிறிஸ்துனி அவருடைய பாடுகளை மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி ஆத்மனு ராயப்படுத்தி அபிரகாம் பொதின ஆசீர்வாதம் கிறிஸ்து துவாரா மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி தர்ம மானு மீத வேளாடின பிரதி வாடு சாபகிரஸ்துரனி ராயபடி உள்ளது. கிறிஸ்து அங்கே நமக்காக சாபமாகி ஆயன கிறிஸ்து மன கொருக்கு சாபகஸ்துடை நியாய பிரமாண சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஓ நாயமுலோ நா பாபமுலோனு நீக்கு நாக்கு விடுதல் அனுகரிச்சு இயேசு கிறிஸ்து என்னை மீட்டுக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து நன்ன விடுப்பிச்சு அவர் சிலுவை மரத்தில் அவர் தொங்கினார். ஆயன சிலுவோ அனே சாபமனே சிலுவோ ஆயன 14 வசனம் சொல்லுகிறது. 14 வசனம் சப்பர்த்துந்து ஆபிரகாமுக்குண்டான ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும்படியாகவும் என்று நாம் ஆசிக்க முடியும்.
ఆ భారమైన సిలువను మోస గాయములు పొందడానికి ముందుగా ఆయన సిద్ధపడాడని పరిశుద్ధ గ్రంథం చెబుతున్నది. యేసుక్రీస్తుడియ ఆయత నిలయ గురించి నాం ఇంగే వాసిక ఇరుకరం. యేసుక్రీస్తు యొక్క సిద్ధ పాట గురించి మనం ధ్యానించబోతున్నాం. మత్తయి 4వ అధికారం தேவ ஆலயத்திற்கு போகும்படியாக ஒரு கழுதை குட்டியின் மேல் ஏறி அவர் அங்கே பவனி சென்றதாக எழுதப்பட்டு இருக்கிறது. சொல்லிருக்கிற இயேசு கிறிஸ்து ஆ எருசலேமில் சமீபிச்சினப்படு ஒரு காடன் மீத கூச்சோனி அதோட அக்கடக்கு பிரயாசல போயினட்டுகா ஊர்கோலமுகா போயினட்டுகா கனபடுத்துது. இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியத்துக்கு வந்த பிற்பாடு இயேசு கிறிஸ்து சேவைக்கு வச்சின தருவாத எந்த ஒரு வருடத்திலும் இப்படி ஒரு கழுதையின் மேல் அவர் ஊர்வலமாய் போனதில்லை. ஏ யொக்க தினாலோ கூட இட்டுவண்டி காடன் மீத ஆயன கூச்சோனி அக்கட வெள்ளினட்டுகா கனபடலேது. ஆனால் இப்பொழுது இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் போகிறார் என்று சொன்னால் அதே எக்கட ஈ ஸ்தலములో இயேசு கிறிஸ்து காடை மீத ஏக்க அக்கட வெளுத்துனாட அంటే இன்னும் சில நாட்களிலே அவர் கல்வாரி சிலுவையிலே மரிக்க போகிறார். இங்க கொஞ்ச தினமுல தருவாத்தன கல்வாரி சிலுவலோ மரணிச்ச போத்துனாட. அந்த மரணத்துக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து தான் செய்ய வேண்டிய கடமைகளை ஆ மரணமருக்கு முன்பு தான் செய்யவலசின தனக்கு இச்சின பாத்தியத்தனு தேவனுடைய சித்தத்தையும் தேவனு யொக்க சித்தமனு அவர் அங்கு நிறைவேற்றுவதை நாம் பார்க்க முடியும். அக்கட ஆயன நிறைவேற்றது சூஸ்துனா. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த கழுதையின் மேல் ஏறி அவர் பவனி செல்லுகிறார். இயேசு கிறிஸ்து காடின் மீது ஏக்கி அக்கட பயல்தேறுத்துனாடு. பழைய ஏற்பாட்டில் சகரியா 9:9 சக்கரியா 9:9 சூசினட்லைத்தே உன்னுடைய ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேல் ஏறி வருகிறார் என்பதாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு ஜக்கரையில சொத்துன்னு யொக்க ராஜு சாந்த குணமு கலிகின வாருகா ஆயன வஸ்தாடனி அக்க ராயப்படுத்துனது. ஆமா, எனவே திருக்கு தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக பிரவக்த செப்பின மாட்டலும் நிறைவேறினட்டுதான் இயேசு இந்த காரியத்தை செய்வதை நாம் பார்க்கிறோம். இயேசு காரியங்களை செய்யட்டமன சூஸ்துனா. நகரத்துல தொழிலான ஜனங்கள் இயேசுவை அங்க பின்பற்றினார்கள். ஜன சகோம ஜன சமூகம் ஆயின சூஸ்துனார். தொடர்ந்து 9வது வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது அக்கல 9வது அத்தியாயம் சூஸ்துனப்படு கர்த்தருடைய நாமத்துல வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் என்று அங்கே இயேசு கிறிஸ்துவை மக்கள் அனைவருமே அவர்கள் ஆராவாரமாய் புகழ்ந்து ஆர்ப்பரித்தார்கள். சொல்லண்டே தாவீது குமாரன் ஜெயமு பிரபு பேரட்ட வச்சுவாடு ஸ்துதிம்பபடுனு காக்கனி. சங்கீதம் 118:26 கீர்த்தன 119:6 இந்த வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. மாட்டர் ஆய்வடினது கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். தேவனி நாமமுன பற்றி ராவனும் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப இயேசு கிறிஸ்து இவ்விதமாக ஊர்வலமாய் வருவார் என்பது இயேசு கிறிஸ்து இவ்விதங்க ஆயக்க ஒரு பாவனை சேஸ்து அதை மக்கள் ஏற்றுக் கொள்வார்கள் என்பதும் தேவனுடைய சித்தம் என்றும் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டதை தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவானவர் நிறைவேற்றுவதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பாத்திரி பந்தன பிரபக்தல மாட்டல நிறைவேற்றட்டும் என சூஸ்துனா. இந்த காலகட்டத்திலும் கூட இ காலமுல கூட குருத்து நாயர் என்ற பெயர் வைத்து மட்டலாதிவாரி பேர் அநேகர் இப்படிப்பட்ட ஒரு ஊர்வலத்தை நடத்துவதை நாம் பார்க்க முடியும். மற்ற ஆதிவாரம் அவருடைய கைகளிலே அந்த குருத்து ஓலை ஒன்றை பிடித்துக் கொண்டு ஊர்வலமாய் போவார். மட்டல பட்டுக்கொண்டு இந்த குருத்து ஓலையுடைய ஞாயிறு ஆராதனை முடிந்த பிற்பாடு மட்டல் ஆதிவாரமும் கார்யக்ரமம் சரிகின பிம்மட்ட அந்த குருத்து ஓலையை வீட்டிலே சொருவி வைத்து ஆயக்க இச்சின ஆயக்க ஆயக்க அச்சுரம் இன்ட்லோ பெட்டி அடுத்த வருடத்தில் காய்ந்து போன அந்த குருத்தோலையை கொண்டு வந்து அதே பாக எண்டி போயின ஆயக்க மட்டன் தீசுக்கொண்டு அதை ஆலயத்தில் கொடுத்து அதை ஆலை உலகிச்சு எல்லாம் ஓலைகள் அங்க எரிக்கப்பட்டு அன்னி அக்கட கால்சபடி சாம்பல் ஆக்கி ஐயக்கா பூர்தி சேசி அதை தான் எடுத்து சாம்பல் என்று பூசி கொள்ளுகிறார்கள். அதே யொக்க பூர்தி அணிதான் பூச்சு குட்டுனா இதை தான் இதை ஒரு புதன் கிழமையிலே செய்வார்கள். இது யொக்க புதுவார காரியங்களை ஜெயிஸ்துனா இதை தான் சாம்பல் புதன் என்று சொல்லுகிறோம். சாம்பல் பு
கவனியுங்கள், சப்படுத்தி நமக்கும் புற இனத்தவருக்கும் வித்தியாசம் அவசியம். மனக்குனோ இதர்லக்கு ஒக்க வித்தியாசமும் அவசரமையினது. அவர்கள் திருநீர் பூசிக்கொள்ளுகிறார்கள், வார் ஏதோ ஆச்சாரங்க ஏதோ பூசிக்கொண்டுனாரு. ஆமா, இவர்கள் சாம்பலை பூசிக்கொள்ளுகிறார்கள், வார் ஏதோ பூடுது பூசிக்கொண்டுனாரு. இதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்க முடியும்? வீட்டில ஏந்து ஒக்க வித்தியாசம் காணப்படுத்துனது. ஒரு சித்தன் சொல்லுகிறான், ஒக்க சித்தன் ஒக்க செப்புத்துனாரு, திருநீர் பூண்டு என்ன, ஒக்க திருநீர் பூசிக்கோட்டம் ஏமிட்டி, திருநீர் ஆடி என்ன, திருநீர் என்னது ஏமிட்டி, மாற்றி பிறக்க வகை ஒன்றையும் காணேனே. ஓ மரல்லாம் புட்டுட்டமோ, வாழ சுபாவமும் கனபடலேதே. நீ என்ன திருநீர் பூசினாலும், நீ எத்தனை குளத்துல போய் குடிச்சு முழுகி எழுந்து வந்தாலும், எந்த நூறு திருநீர் பூச்சுக்குன்னப்படி எண்ணி கோனேட்டு திகி லேச்சினப்படி கூட ரட்சிப்பு இல்லைன்றது தான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம். ஓ நீல ரட்சண லேதுன்னு அர்த்தமோ, ரட்சிப்பு ஏசு கிறிஸ்துவில இருக்கிறது. ரட்சண ஏசு கிறிஸ்துல பண்ண, ஏசு கிறிஸ்துவ யாரெல்லாம் ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, ஏசு கிறிஸ்து எவரைத்தே தன்னை சொந்த ரட்சன் அங்கீகரிஸ்தா, அவர்களுக்கு இந்த ஆத்ம ரட்சிப்பை ஏசு கிறிஸ்து இலவசமாய் கொடுக்கிறார். வாருக்கு ஆத்ம ரக்ஷணம் உச்சதமக தேவனிஸ்து. இதுக்காக நீங்க சாம்பல் பூசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே கண்ணி பூர்த்தி பூசிக்கொள்ளுனாலும், சிலுவை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ சிலுவனு மோசுக்கொள்ள போல்சுனாலும், கல்வாரி மலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. கல்வாரி கொண்ட பைக்கு நெக்கவல்சின அவசியம் இல்லை. நம்மால் முடியாததும், அது மனக்கு என்ன காணி காரியம், நமக்கு மிகவும் கஷ்டமானதை, அது மனக்கு மிக்கில கஷ்டமான காரியம், இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். இயேசு கிறிஸ்து தானே செய்து முடிஞ்ச. நீங்கள் இருக்கிற நிலையில, மீர் உன்ன பாட்டனே, நான் ஒரு பாவி, வேதவசனத்தின்படியாக இயேசு கிறிஸ்து அங்கே ஊர்வலமாக சென்று, இயேசு கிறிஸ்து அங்க எழுத்துள்ள சமயமில் அவர் அங்க தேவாலயத்துக்கு சென்றிருந்தார். அங்க தேவாலயத்துக்கு வெள்ளாடு. மத்தேயு 21:12-13 வசனத்துல, மத்தேயு சுவார்த்தை 21:12, அவர் கழுதையை விட்டு இறங்கி தேவாலயத்திலே அவருடைய வணக்கத்தை எல்லாம் செலுத்தி விட்டு, இயேசு தேவாலயத்திலே பிரவேசிச்சு கிரயக்கிரமங்களோ செய்து தொழுகையை முடித்து கொண்டு, ஆயக்க ஆராதனை முடிஞ்சின தருவாத அங்க வெளியே வந்து பார்க்கும் பொழுது, அங்க பயிட்டுக்கு வச்சு சூசினப்படு, அந்த தேவாலயத்தை சுற்றிலும், ஆ தேவாலயம் சுற்றணும், ஏராளமான கடைகள், அநேகமான அங்கலோ வியாபாரங்கள், வியாபாரம் சேஸ்து, பலவிதமான அங்க தொழில்கள் எல்லாம் காணப்பட்டது. பலவிதமான அக்கட ரூக்களும் மாற்றுக்கொண்டி பலலனு குவலனு வாணி அப்புறப்படுத்தும்படியாக ஆண்டவர் கட்டளையிட்டார். இதற்கு என்ன பெயர் என்றால், இயேசு ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். இயேசு ஆலயமனனும் சுத்திகரிஸ்துனார். இயேசு வியாபாரிகளுக்கு விரோதி அல்ல. இயேசு வியாபாரிகளுக்கு விரோதி, ஒரு தொழில் செய்கிறவர்களுக்கு விரோதி அல்ல, ஏதோ வியாபாரம் செய்யவருக்கு விரோதி காது. ஆனால் ஆண்டவர் அப்படி செய்திருக்கும் நோக்கம் என்ன? தீவுட அக்கட செய்யல் சொன்ன காரணமே, தவறான வியாபாரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, விரோதமான வியாபாரங்கள் ஜெருகுது, தவறான தொழில்கள் அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள், இஷ்டமலேனு காரியம் அக்கட செய்து, மக்களை ஏமாற்றுகிற காரியம் நடக்கிறது, ரஜலன மோசகிஞ்ச காரியம் ஜெருகுதுன்னா, மக்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறார்கள், ரஜலுக்கு நஷ்டமனு கழுகு செய்ய காரியம், பக்தி என்கிற போர்வையில், ஓ பக்தி அனியோக்க போக்க போர், மக்களை ஏமாற்றுகிறார்கள், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜப வீடு என்று எழுதியிருக்கிறதே, சகல ஜனங்களுக்கு பிரார்த்தனை மந்திரம், நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள். மீறு தானி தொங்கல குகலக, ஆமா கல்லர் குகை என்றால் என்ன? தொங்கல குகை, திருட்டுதனமான காரியங்கள், தொங்கல காரியங்கள், எனவே மக்களை ஏமாற்றுகிற ஒன்று.